ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா ஏசி வருது, ரீடிங் லைட்டு, செல்போன் ஹோல்டரு, பாட்டில் ஸ்டாண்டு. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். ஒரு ஸ்பெஷலான ஜெர்னியை நோக்கி நம்ம கிளம்பிட்டோங்க. என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படிதானே கேக்குறீங்க? சொல்றேன் பொறுமை பொறுமை சரியா. இப்போது அந்த ஸ்பெஷலான ஜெர்னியை ஒன்று ஸ்பெஷலாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷலான வண்டியில் ஒரு ஸ்பெஷலான கோச்சில் போகிறோம். இல்ல எத்தனை ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்காதீங்க, அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குங்க. சரி, உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்குது, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் ட்ரெயினில். ட்ரெயினில் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு எங்கே தான் ப்ரோ போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் கடலில் மாட்டில் சென்னையில் பொண்ணு அவர். ஆமாம் எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா. என் தலைவன் அதுக்குள்ள குழுக்கில் வந்துட்டாங்க. தலைவனை சமாளிச்சு தலை ஒரு அஞ்சு நிமிஷம் தலை பேசி முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ள, சரி அதெல்லாம் விடுங்க. சரி, எங்கே தான் ப்ரோ போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். என்ன ட்ரெயின், அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு சொன்னால் 90% பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. முதல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், கொஞ்சமாவது பில்டப் பண்ணலன்னா அது நியாயம் இருக்காது. சரி வாங்க போகலாம். ராத்திரியில் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட்டு இந்த இருட்டை உங்களுக்கு காட்ட விரும்பலை. இப்போ நம்ம போக போகிற ட்ரெயினில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் போக போகிறாங்க. என்னோட இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி இதாக தான் இருக்க போகுது. 40 hours வா அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் செம்ம கம்ஃபர்டபுளாக போக போகிறோம். ஒரு ஸ்பெஷலான கோச் அப்படின்னு சொன்னல, 3rd AC எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கோச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ரன்னிங்கில் இருக்க ஒரே ஒரு கோச்சு இந்த ட்ரெயினில் மட்டும்தான் இருக்குது. தேடி பிடிச்சி இந்த ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் போவேன்னு சொல்லிட்டு சீட்டு வாங்கியிருக்கேன். வாங்க இந்த ட்ரெயினை பற்றி பார்ப்போம், அந்த ஸ்பெஷலான கோச்சை பற்றி பார்ப்போம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதுதான் இந்த சீரீஸோட ஒரு இதுவாக இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் ட்ரிப் முடிச்சுட்டு உடனே அடுத்த ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, நிறையா இருக்குது சரியா. 40 மணி நேரத்துக்கு தேவையான ஐட்டத்தை எங்கள் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க. ஜாலியான ஏசி கோச்சில் உட்காந்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்க. ட்ரெயினுக்கிட்ட வந்தாச்சு, நம்ம கோச்சுக்கிட்ட வந்தாச்சுங்க. பின்னாடிக்கிறான் பார்த்தீங்களா தலைவன், இவங்க கூட தான் நம்மளோட அடுத்த 2 நாள் இருக்க போது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 hours இந்த கோர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கோச்சு. என்ன ப்ரோ M1 போட்டிருக்கேன், இந்த மாதிரி கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாம் மேட்ரு இருக்குங்க. இதுதான் நம்மளோட 3rd AC எக்கனாமி, நல்லா புது கோச்சுங்க. செம்மையாக இருக்க போது உள்ள ஃப்ளைட் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களாம். ட்ரெயின் சும்மா அப்படியே பல 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 மின்னுது. அப்படியே வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ முதல்ல உள்ளே ஏறுவோம், நைட்டில் பார்க்கலாமா இல்லை நாளைக்கு காலைல விடிஞ்ச அப்புறம் பார்க்கலாமா உள்ள ஷார்ட்ஸ்லாம், நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டில் எடுத்தால் கண்டிப்பாக அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது, இப்போ ஒரு மாதிரி மங்களாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நீங்கள் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. கமெண்ட் கரோ கமெண்ட் கரோ, கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஸை நான் என் வாயில் உடைக்க மாட்டேங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லலான்னு வந்தேன், அச்சடிச்சாம ட்ரெயின் கரெக்டாக 11:35 எடுத்துட்டானு, எடுத்து ஒரு 2 அடி கூட போல பிரேக் அடிச்சிட்டான். யாரோ செயினை பிடிச்சி இழுத்துட்டானு நினைக்கிறேன். பாய் சென்னை வர, மினிமம் ஒரு மாதம் கழிச்சு அவனை வந்து மீட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மளோட இந்த ஸ்பெஷல் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோச்சை இந்த இருட்டில் காமிச்சு உங்களுக்கு வந்து அந்த மங்களான ஷார்ட்ஸ்லாம் வேணாம். காலையில் விடியட்டும், ஆந்திராவில் ஏதோ ஒரு இடத்துல சூப்பர் ஸ்பீடில் போயிட்டுருப்போம், அப்போது இந்த கோச்சை பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது, இப்போ தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், தரமாக இருக்குதுங்க. செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்காங்க இந்தியன் ரயில்வேஸு. இது எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பூர்தலாவில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கோச்சை. செம்ம அழகாக இருக்குது. நம்ம ICF கோச்சில் இது கப்பூர்தலா கோச்சு. காலைல பார்ப்போம் ஸ்பெஷலாக. ஓகே,
முப்பதுக்கு குட் நைட்டுங்க மணி கரெக்டா 11:40 வண்டி சென்னை விட்டு கிளம்ப போகுது இங்க இருக்க அந்த லைட்டிங் மூட்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க பாருங்களேன் சின்ன சின்னதா ப்ளூ லைட் கொடுத்து இங்க ஒரு லைட் கொடுத்து லைட்டிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க இங்க நல்ல கிளாரிட்டியா தான் தெரியுது நினைக்கிறேன் இப்ப டூர்ல ஒன்னு பண்ண போறது இல்ல சும்மா சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ரொம்பலாம் வந்து நம்மளால இதுல வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது பட் சம்வாட் ஏதோ டிஃப்ரெண்டா தாங்க இருக்கு இந்த சீட்டு நல்ல ஒரு மாதிரி குஷனி குஷனியா ஏதோ வித்தியாசமா இருக்கு பாப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுல் ஜேர்னியும் இப்போதைக்கு எல்லாம் நம்மள குறுகுறுகுறுன்னு பாக்குறாங்க ஏன்னா எல்லாம் குரட்டோட்டு தூங்குற டைம் வந்து மணி வந்து 12 கிட்ட ஆக போகுது பாருங்க 12 இதுக்கு மேல நம்ம வந்து பேசினா காண்டா இப்பயே இறங்கடா அப்படின்ற போறாங்க எடுத்து வச்சிருவோம் ஓகே காலைல பார்க்கலாம் மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம்ங்க இப்போ நம்ம வந்து வாராங்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம் காலையில மணி ஒரு 8 மணி கிட்ட ஆகுது 9 மணி கிட்ட வாராங்கல் வருமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரெயின்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை பத்தி பார்த்தறலாம் ஒரு சின்ன பிட் எடுத்து வச்சிருக்கேன் சரியா இந்த ட்ரெயின் நம்பர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 12512 கொச்சிவெல்லி கோரக்பூர் ரப்திசாகர் எக்ஸ்பிரஸ் இந்த பேரே ஒரு மாதிரி ஏதோ ஸ்பெஷலாக இருக்குல்ல ரப்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல வேணா தெரிஞ்சா பின்னாடி கேட்டு சொல்கிறேன் பட் கேட்க வந்து செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் ரப்தி சாகரோட மீனிங் என்னன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா இந்த ட்ரெயின் வந்து நம்மளே சொன்ன மாதிரி கொச்சிவெல்லியிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது கொச்சிவெல்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் இருக்குது ஸோ ட்ரிவாண்ட்ரம் பக்கத்துலேருந்து கிளம்பி அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்பூர் வரைக்கும் போகுது கோரக்பூர் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குங்க இந்த ட்ரெயினோட ட்ராவலிங் டைம் அப்ராக்சிமேட்டாக 57 to 58 hours நம்ம டிராவல் பண்றது சென்னையிலேருந்து கோரக்பூருக்கு அது வந்து 40 மணி நேரம்ங்க இந்த ட்ரெயின் வந்து ஒரு வீக்லி ட்ரெயின் சொல்ல முடியாது ரெகுலர் ட்ரெயின் சொல்ல முடியாதுங்க சென்னையிலேருந்து 3 நாள் சர்வீஸ் இருக்குங்க அதே தான் வந்து கொச்சிவெல்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த 3 நாளுமே இந்த ட்ரெயின் வந்து ரன்னிங்ல இருக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல வந்து பேண்ட்ரி கார் கிடையாதுங்க பட் இப்போ வந்து ரீசெண்டா இந்த ட்ரெயின்ல வந்து பேண்ட்ரி கார் ஆட் பண்ணிருக்காங்க போல நம்ம தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சுக்கு பக்கத்து கோச்சு தாங்க வந்து பேட்டரி கார் கோச்சு அதனால அங்கேருந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு இங்கே பசி எடுத்துக்கிட்டே இருக்கு இந்த ட்ரெயினோட டோட்டல் டிராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250 kilometers கிட்டத்தட்ட 40 மேலான ஸ்டாப்பிங்கில் நின்று போகுது அதனாலேயே இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராவலிங் டைம் எடுத்துக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து தேர்ட் ஏசிங்க இது தேர்ட் ஏசி எக்கனாமி கிடையாது சரியா ஏன்னா அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கு இன்ட்ரோவில் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ நம்ம கோச்சுக்கு போயிட்டு சூப்பராக சுற்றி பார்க்கலாம் எங்க மக்களே இது கொஞ்சம் பாருங்களேன் யோ கக்கு சின்னையா பார்க்க சொல்றேன்னா அது மேட்ரு காதுப்பா இப்போ பாரு வாய்ஸ் ஏர் ஸ்ப்ரேயிங் அங்க தண்ணி தெளிக்க சொன்னா வேலைலாம் வந்துகிட்டு இருக்கீங்க ஆத்தாடி இப்போ நம்ம கோச்சு உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளில என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்றாங்க இதை பாருங்களேன் திறந்தா கிட்ட திரும்ப அதுவே போயிடுது ஏன்னா என்ன சவுண்டு தான் படால்னு அடிக்குது அதான் கொஞ்சம் டர்ரா இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த கோச் வந்து நம்மளுக்கு கொரோனா டைமில் வந்து டெவலப் பண்ணதுனால நிறைய வந்து இந்த கொரோனா ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நீங்கள் கையிலலாம் தொட்டு தண்ணி எதுவும் எடுக்க வேணாம் சென்சார் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க கீழே அடியில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே தண்ணி வருங்க நல்லா இருக்குல்ல பார்க்கவே இந்த மாதிரி உள்ளே இருக்க வெளில இருக்க எல்லா டாய்லெட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது இதே தான் ஃப்யூச்சராக வரும் போல் இருக்குது கொரோனா நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறது இல்லை அதனால் காலால் ப்ரெஸ் பண்ணுறது தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து டெக்னிக்காக இருக்க போகுது நல்லா இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியும் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி வச்சுக்கலாம் வாய் கழுவும் போது இப்படி காலை எடுத்துட்டிங்கன்னா நிப்பாட்டிடும் குட் டெக்னாலஜி நல்லாவே பண்ணுறாங்க அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேமரா வச்சுருக்காங்க எல்லாம் வேலை வேறு செய்யுது ரெட் லைட் எரியுது பார்த்தீங்களா யாராக வந்துட போகிறாங்க இங்கேருந்து ஓகேவா நல்லா இருக்குது இப்போ வாங்க உள்ளே போயிட்டு அழகாக பார்க்கலாம் நம்ம கோச்சு எப்படி இருக்குன்னு நானும் நேற்று நைட்லேருந்து உங்களுக்கு இந்த கோச்சை சுற்றி காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் பட் செம்ம கூட்டம் இப்போ தான் வாராங்கல் நம்ம கிராஸ் பண்ணுறோம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கோச்சு ஸோ வாங்க இப்போ வந்து அழகான கோச் டூர் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்தோடனேவே முதல்ல நம்மளுக்கு கண்ணில் படுறது இந்த கோச்சோட கலர் தாங்க இன்னமா செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா ஐயப்பா
இந்த கோச் தான் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்ட போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே வந்தேனே உங்களுக்கு கண்ணை பறிக்கிறது இந்த கோச்சோட கலர் தாங்க. அதுவும் நீங்கள் இப்போ பார்க்குறதோட நைட்டு பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி ப்ளூ லைட்லாம் போட்டு என்ன அழகாக வச்சுருந்தாங்க. இந்த தேர்ட் ஏசி எக்கனாமியோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஸ்ட் வைஸ் 8% கம்மிங்க நார்மல் தேர்ட் ஏசியோட. இப்போ நார்மல் தேர்ட் ஏசி ஒரு ரேட் இருந்துச்சுன்னா அதோட 8% கம்மி. இந்த ட்ரெயினை நம்ம எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணோம்னா நார்மல் தேர்ட் ஏசிக்கும் இதுக்கும் 105 ரூபா வித்தியாசங்க. அடுத்த ஒரு விஷயம் தான் ஸ்பெஷலான விஷயம், நார்மலாக ஒரு கோச்சில் 72 பர்த்து தாங்க இருக்கும், பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 83 பர்த் இருக்கு. எங்கேருந்து ப்ரோ 83 வந்துச்சுன்னா? இருங்க இருங்க, பொறுமையாக பார்ப்போம், என்ன அவசரம். இன்னொரு விஷயம், நீங்கள் உள்ளே வந்தோடனே நோட் பண்ணியிருக்கலாம், நம்ம நார்மலாக இருக்க ட்ரெயின் கோச்சஸ்லலாம் இந்த ஒரு கேபின் இருக்குல்ல, இந்த கேபினும் அந்த சைடு அப்பரில் ஒரு கேபினும் வந்து பேரலலாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் இந்த கோச்சில் அவங்க என்ன புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஃபார்வர்ட் ஃபார்வேர்டில் இருக்கும், இல்லை பேக்வேர்ட் பேக்வேர்டில் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்துலேருந்து பார்ப்போம். இங்கே ஜன்னலுக்கு கர்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க, அதுக்கு பதிலாக அழகான இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம், ரெண்டாவது ஸ்டேஜில் கீழே வரைக்கும் மாட்டிக்கலாம், அழகாக இருக்குல்ல. இது வந்து சதாப்தியிலலாம் ஏற்கனவே இந்த சிஸ்டம் இருக்குங்க, ஆனால் பூசு கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டு அழகாக இப்படி தூக்குனீங்கன்னா விரியுது, டெக்னாலஜிங்க. அப்புறம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அழகாக ஒரு ஃப்ளைட் லெவலுக்கு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ரீடிங் லைட்டுங்க, ஒருத்த ஒருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது, எல்லா பர்த்துக்கும் இருக்குது. ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, அதான் மெயினான மேட்ரு. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது யூஎஸ்பி நீங்கள் அப்படியே சொருகிட்டே ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அழகான ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, இங்கே லைட்டுக்கான சுவிட்ச் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்ணாடி இருந்திருக்க வேண்டியது, கண்ணாடி இருந்திருக்க வேண்டியது, உடச்சிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்ஸ்டர், அந்த ஒரு ராயல் ஃபீல் வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கோச்சோட ஸ்பெஷாலிட்டியே. அப்புறம் அங்கே ரீடிங் லைட்டு சார்ஜிங் போட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சைடு அப்பரில் ஒரு விஷயம் நோட் பண்ணுது என்னென்னா, எப்பா சார்ஜிங் பண்ணிட்டு இவங்களுக்கு கீழே கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு அங்கே சைடில் இருக்குது அப்படியே போட்டு ஏற்றுக்கலாம், எங்களுக்கு எங்கப்பா? எனக்கு சைடு அப்பர் தாங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்தோடனே ஷாக்கான விஷயம், இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்தீங்க, சரி எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு வழி எங்கையா? அதோட ஒரு சூப்பரான யூனிக் ஃபீச்சர் இந்த ட்ரெயினில் இந்த கோச்சில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏசி ட்ரெயின் உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் நீங்கள் இங்கே படுத்துருக்கீங்களா, ஆளாளுக்கு தனியாக ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ஏசி வருதுங்க, நல்லா சில்லுன்னு இந்த இடத்துல மூஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அழகாக சில்லுன்னு ஏசி இது வழியாக உங்களுக்கு வந்து சேரும். இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. மேலே பார்த்தீங்களா, எப்பா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை விட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செம்ம ஸ்மூத்தாக ஏறி போகலாங்க. ஜென்ரலாக வந்து லேடிஸு குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி அப்பர் பர்த் ஏறலாம் கஷ்டப்படுவாங்க, பட் இதில் நீங்கள் சீம்லெஸ்ஸாக ஏறி போகலாம், அழகாக அப்படியே காலை வச்சு ஏறிக்கலாங்க. எல்லா கோச்சும் சூப்பராக இருக்குது, இது செம்ம அழகாக இருக்குங்க. அப்புறம் சாப்பாடு இதுவும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. இந்த கோச்சில் எல்லாமே அவங்க வந்து சூப்பர் ப்ரீமியமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குல்ல ஒரு விஷயமும். ஐ எம் லவ்விங் திஸ் கோச்சு. இதுக்கும் தேர்ட் ஏசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. லைவாகவே இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன், இந்த பார்த்து முடிச்சிட்டிங்களா, இப்போ நம்ம அடுத்த தேர்ட் ஏசிக்கு போகலாம், அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. நீங்களே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கோச்சுக்கு டிஸ்அட்வான்டேஜே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு தேர்ட் ஏசி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து ஆக்குபைடாக இல்லையான்னு சொல்லிட்டு, இப்போ பச்சை கலர் லைட் எரியுதுன்னா ரெண்டு டாய்லெட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ஒன்று ரெட் ஆகிடுச்சுன்னா அது ஒரு டாய்லெட் யூஸாக இருக்குன்னு அர்த்தம். இது வேலை செய்தே இல்லையான்னு தெரியல, நான் ஆனால் செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இருக்கிறது வந்து ஒரு நார்மல் தேர்ட் ஏசி கோச்சுங்க, நம்ம நார்மலாக எல்லா ட்ரெயின்லையும் பார்க்குற அதே தேர்ட் ஏசி கோச் தான். சரி ப்ரோ, இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நல்ல விஷயத்தை பற்றி பார்த்துடலாம், அதில் ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இருங்க முதல்ல லைட் போட்டுருவோம், லைட் சுவிட்ச் லைட் சுவிட்சு. சரிங்க, முதல்ல நல்ல விஷயத்தேருந்து ஆரம்பிச்சிடலாம். அங்கே ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஏசி வருது, ரீடிங் லைட்டு, செல்ஃபோன் ஹோல்டரு, பாட்டில் ஸ்டாண்டு,
இங்கே ஒரு கிளாஸில் வந்து ஸ்டாண்டு, கீழே வந்து அழகான ஒரு டிசைனு, ஒரு கிளாஸி லுக்கு, அதுக்கப்புறம் ஏறுறது இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து வயசானவங்கலாம் லேடிஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏறுறதுக்கு, பட் தேர்ட் ஏசி எக்கனாமியில் அவ்வளோ ஸ்மூத்தாக நீ ஏறி போய் படுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த தேர்ட் ஏசி கோச்சு நார்மலாக நம்ம இருக்க ஸ்லீப்பர் கோச் மாதிரி தாங்க இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு தேர்ட் ஏசிக்கும் தேர்ட் ஏசி எக்கனாமிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஏசி எக்கனாமியில் 80 பர்த் இருக்குங்க, ஆனால் நார்மல் தேர்ட் ஏசியில் வெறும் 72 பர்த் தான் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, 8 பர்த் எங்கேருந்து குதிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் இந்த தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக படுக்கிற இடத்துலேருந்து எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க. பட் நம்ம தேர்ட் ஏசி எக்கனாமியில் இந்த டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு பர்த்துக்கும் அதற்கும் நடுவில் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேபின் இருக்கா, இந்த கேபினுக்கு பேரலாக தான் இந்த சைடு அப்பர் லோவர் இருக்கும். பட் அங்கே வந்து எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க, டிசைன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல அது நல்லா இருந்தாலும் சில இடத்துல இங்கே குறுகலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல உட்காரத்துக்கு, அங்கே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இந்த பர்த்தோட வித்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குங்க, அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். இதில் எனக்கு நல்ல பெருசாக இருக்குங்க பாருங்களேன், 1, 2, 3 இருக்குது. பட் அங்கே கண்டிப்பாக அது இல்லைங்க, கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஒரு 100 ருபீஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 150 ருபீஸ் டிஃப்ரென்ஸ்க்காக நீங்கள் வந்து தேர்ட் ஏசி எக்கனாமி செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை தேர்ட் ஏசி செலக்ட் பண்ணுவீங்களா? தேர்ட் ஏசி எக்கனாமியில் வரதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஏகப்பட்ட அடிஷ்னல் ஃபீச்சரு, லீடிங் லைட்டு, ஏசி உங்களுக்குன்னு தனியாக வர மாதிரிலாம் இருக்குங்க. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, அதாவது காமன் ஏசி தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்க்கணும், ஒரு மாதிரி ஃப்ளைட் லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் ஏசி எக்கனாமி எடுத்துக்கோங்க. இல்லைப்பா எனக்கு நல்லா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா தேர்ட் ஏசியில் வாங்குங்க. ஆனால் இந்தியன் ரயில்வேஸோட இப்போத்துக்கு மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களாம். சீரியஸ்லிங்க, இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இதோட இந்த பெரிய ஜன்னல் தான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல வந்து. சரி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கோச் எதுக்காக ஐஆர்சிடிசி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமான 2 ரீசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணது தான் இந்த கோச். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரீப் ரத் இதே கான்செப்டில் தான் வந்து ரெடி பண்ணாங்க, எல்லாருக்கும் ஏசி கோச் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இருக்குது. ஆனால் அதில் வந்து செலக்டட் ரூட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது, ஆனால் எல்லா ரூட்லேயுமே ஒரு எக்கனாமி ஏசி கிளாஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது தான் இந்த கோச். இப்போ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் வந்து முக்கியமான ரீசனு. இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெவன்யூ கொடுக்குற கோச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஏசி கோச்சு தாங்க. ஸ்லீப்பர்லேயே இருக்கட்டும், ஃபஸ்ட் ஏசியாக இருக்கட்டும், செகண்ட் ஏசியாக இருக்கட்டும், இது எதுலேயுமே அவங்க போட்ட காசு ரிட்டர்ன் வர மாட்டேங்குதான். பட் தேர்ட் ஏசி தான் இருக்கிறதுலே சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் கோச்சஸ் இந்தியன் ரயில்வேஸ் சொல்லுது. ஸோ அந்த தேர்ட் ஏசிலே எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒன்று கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு வந்தது தான் இந்த கோச். ஏன்னா வெறும் 72 பேர் போகிற இடத்துல இப்போ 80 பேர் போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு 8 டிக்கெட் லாபம் தானே, ப்ளஸ் மக்களுக்கு ஒரு ஃப்ளைட் லைக் ஃபீச்சர்ஸ் கொடுத்தா இன்னும் மக்கள் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு யோசிச்சு ரெடி பண்ணது தான் இந்த பியூட்டிஃபுல் தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சுங்க. சரிங்க, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம், அதாவது டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சென்னையிலேருந்து நீங்கள் கோரக்பூர் போகிறதுக்கு ஸ்லீப்பரில் போனீங்கன்னா இதோட ரேட் வந்து 850 ரூபாங்க. இந்த தேர்ட் ஏசி எக்கனாமியில் போனீங்கன்னா 2100 ரூபா, அதே தேர்ட் ஏசியில் போனீங்கன்னா 2205 ரூபா. இதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, வெறும் 105 ரூபா தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் வேணும்னா தேர்ட் ஏசியில் போங்க, ஃபீச்சர்ஸ் வேணும்னா இந்த தேர்ட் ஏசி எக்கனாமியில் வாங்க. சரிங்க மக்களே, இந்த வீடியோ நான் பேசிக்காக எடுக்கணும்னு ட்ரை பண்ணது வந்து இந்த கோச் தாங்க. இந்த கோச் தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. செம்ம ஸ்பெஷலாக இருக்குது, கூடிய சீக்கிரம் நிறைய ட்ரெயின்ஸ் இந்த கோச் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ரன்னிங் ட்ரெயினில் இருக்குங்க இந்த கோச். ட்ரை பண்ணி பாருங்கள், M1 அப்படின்னு இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். நிறைய பேருக்கு M1 கோச் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து ஏறுறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, இல்லைனா இந்த கோச் தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு டைம் ஆகும்.
இப்போ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இந்த தரமான கண்டென்ட் ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸ்க்கு நடுவில் இந்த வீடியோ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் கொஞ்சம் யூனிக் நல்லா போட்டு இறக்கி விட்டேன். அப்படியே எங்கே போகிறனோ அடுத்தது கன்யூ பண்ணுவோனா இல்லைனா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸ் முடிச்சுட்டு இதை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸ் முடிச்சுட்டு இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப் பற்றி போடலாமா இல்லைனா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இன்கிரெடிபிள் இந்தியா சீரீஸை கொஞ்சம் நாள் கழிச்சு போடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்போம் என்ன பண்ணலாம். நடுவில் அந்த மாதிரி கண்டென்ட் வேறு இருக்குது, அது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸ்பேஸே இல்லைங்க, அவ்வளோ கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. லைனை தரமாக இறக்கணும். ஓகே பாய். அப்புறம் பாய் சொல்லுங்கள். அப்படியே என் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பேர் காண்டிருப்பீங்க, என்னப்பா ட்ரெயின் ஜெர்னியை காட்டவே இல்லையேன்னு. அது நெக்ஸ்ட் வீடியோங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலோட வரும், கூடி சீக்கிரம் வந்துடும் சரியா. அதில் நம்ம அழகாக ஜேர்னி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எப்போ நாக்பூரில் ஸ்டார்ட் பண்ணி கோரக்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 25 hours ப்ளஸ் ஜேர்னி இருக்குது. ஜாலியாக என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்பயே அழகழகான சீனர்லாம் மாறிட்டுருக்குங்க, தூரத்தில் மழை செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே பை.